இது மாதிரி ஆண்டுகள் தோறும் அரசு விழாவாக நடத்த வேண்டும் என்று பண்ணிட்ட புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், அவர் வழியில் கழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசும் இன்றைக்கு அவருடைய நம்முடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தாலும் தொடர்ந்து மரு சகோதரர்களுக்கு இது போன்ற மிகப்பெரிய ஒரு மரியாதையை செலுத்துகின்றோம். ஆண்டுகள் தோறும் திருப்பத்தூர் சென்று வருகிறோம் என்பதை தெரிவித்துக்கிறோம். மாலையில் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் வருவது குறித்து மதுரை மாநகர் மாவட்ட கழகம் ஜெயந்தி விழாவுக்கு ஜெயந்தி தெய்வீக திருமகன் பசும்பொன் தேவரையா அவருடைய எக்களும் போற்ற முக்குளத்து தங்கம் ஐயா பசும்பொன் தேவரையா அவர்களுக்கு அங்கே வந்து அதை சிறப்பு செய்ய இருக்கிறார்கள். வருவது குறித்து ஆலோசனை கூட்டம் மாநகர் மாவட்ட கழகத்தில் இது நடைபெற இருக்கு. அங்கு வாருங்கள், அங்கு சந்திப்போம். தங்க கவசம், தங்க கவசம் அது அங்க வாங்க. அங்க சொல்லுங்க, கழக பொதுச் செயலாளருக்கு நம்ம மாநகர சார்பில் எத்தனை இடத்துல வரவேற்பு கொடுக்குறோம்? ஒரே இடத்துல தான், அவர் இங்க மதுரைக்குள்ள வரல. நாங்கள் இப்போ தான் நம்முடைய புறநகர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் அனுமதி கேட்டு பிரகனூர் அந்த வட்டச்சாலை அருகாமையில் நாங்கள் மாநகர் மாவட்ட கழகம் சார்பாக வரவேற்பு கொடுக்குறோம். தங்க கவசம் போனதாகவே அதெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இயங்குகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தங்க கவசம் என்று மாண்புமிகு நீதி அரசர்கள் சொல்லிவிட்டார்கள். இனி அதில் மாற்று கருத்து எதுவும் இருக்காது. எங்கள் கழகத்தினுடைய பொருளாளர் வந்து அதை பெற்று வழக்கமாக பெற்று எப்பொழுதும் போல அம்மா காலத்திலிருந்து இது தொடர்ந்து நாங்கள் அந்த வங்கியிலிருந்து பெற்று அவருடைய உரிய அவருடைய வாரிசார்களிடம் ஐயாவுடைய வாரிசார்களிடம் வழங்குவது வழக்கமான ஒன்று. அதே போன்று இந்த ஆண்டும் அந்த வழக்கமான நிகழ்ச்சி நடைபெறும். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.